அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? அவையறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து 714வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். வள்ளுவர் வந்து கற்றறிந்தோர் கூடியிருக்கூடிய அவை, அதை கற்றறிந்தோரும் கூடியிருக்கலாம், கல்லாதவர்களும் கூடியிருக்கலாம், ஒரு அவை, பலர் கூடியிருக்கூடிய ஒரு அவை. இங்கே அரசவைக்கு அரசவை முன்னாடி அமைச்சர் பேசுறது சொல்கிறாரு, நாம் எந்த அவை வேண்டும் வைத்துக்கொள்ளலாம். அவையின் முன் ஒருவர் பேசுகிறார், அவர் எப்படி பேச வேண்டும்? ஒரு உதாரணத்துக்கு, நன்கு படித்த அறிவாளிகள் நிறைந்த ஒரு அவை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ நீ எப்படி பேசணும்? அவரை போன்றே கற்றறிந்தவராக நீ தரமான பேச்சு, தரமான சொற்களை, தரமான கருத்துக்களை எடுத்து விளக்க வேண்டும். சரி, இந்த அவையிலே கல்லாதவர்கள், கற்காதவர்கள் இருக்கிறார்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீ எப்படி பேச வேண்டும்? நீயும் ஒரு கல்லாதவன் போல அவனைப் போலவே அவர்கள் பேசுகின்ற பாமர மொழியிலேயே சாதாரண சொற்களை கொண்டு, இந்த சாதாரண சொற்களை கொண்டு அவர்கள் புரியுமாறு இந்த கருத்துக்களை விளக்க வேண்டும். எதிரே உள்ள அவையினுடைய தன்மைக்கேற்ற அறிவாளிகளாக இருந்தால் நீயும் அறிவு வெளிச்சத்தோடு பேச வேண்டும். அறிவாளிகள் இல்லாத கல்லாதாரனாக இருந்தால் நீயும் ஒரு கல்லாதவன் போல இருந்து அவர்களுடைய மொழியில், அவருடைய சொற்களில் அவர்களுக்கு நீ எடுத்து விளக்க வேண்டும். தான் வள்ளுவர் சொல்றார், ஒளியார் முன் ஒள்ளியர் ஆதல். ஒளியார்னா இங்கே ஒரு ஓசை கருதி ஒள்ளியரை ஒளியார்னு எழுதுறார். ஒரு இலக்கணம் கருதி ஒளியார் என்றால் ஒள்ளியார் என்றுதான் பொருள். ஒள்ளியார் முன் ஒள்ளியராதர், ஒள்ளியார் என்றால் தெளிந்த அறிவினை உடையவர்கள் என்று பொருள். ஒள்ளியராதல் என்றால் தெளிந்த அறிவினை உடைய கூட்டத்தினர் முன் தானும் தெளிந்த அறிவினை உடையவனாக நின்று அதற்கு தக பேச வேண்டும். வெளியார் முன், வெளியார் முன்னா அறிவில்லாத சாதாரண பொதுமக்கள் முன்னாடி, வெளியார் முன் அப்படிப்பட்டவர்கள் முன்னாடி எப்படி காட்டிக்கணும்? நீ பெரிய அறிவாளி மாதிரி அவங்ககிட்ட காட்டக்கூடாது. அறிவாளி முன்னால் தான் உன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்ள வேண்டும். அறிவில்லாத சாதாரண மக்களிடத்திலே நீயும் அறிவில்லாத சாதாரண மக்களாக தான் காட்டணும். இப்போ சுண்ணாம்பு இருக்குது, அது என்ன நிறத்தை உடையது? வெண்மை நிறத்தை உடையது. சுண்ணாம்பு போல வெண்மை நிறம்னா ஒரு வண்ணம் பூசக்கூடிய குழந்தை, அது அதனுடைய தன்மை வேற, சுண்ணாம்பு வேற. வெண்மை நிறத்தை உடைய ஒரு வண்ண குழம்பு வேற, சுண்ணாம்பு வேற. சுண்ணாம்பு எளிமையானது, சாதாரணமானது. அப்ப சுண்ணாம்பு போல நீயும் எளியவனாக இருந்து அவர்கள் மொழியில் அவர்கள் புரியுற மாதிரி பேசணுங்க. மாறி பேசக்கூடாது. அறிவாளிகள் முன்னால பாமரர் மாதிரி பேசக்கூடாது, பாமரர்கள் முன்னால அறிவாளி மாதிரி பேசக்கூடாது. அப்போ அந்த அவையினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு பேச வேண்டும். ஒளியார் முன் ஒள்ளியராதல், அதாவது அறிவுடையவர்கள் முன்பு அறிவுள்ளவராக நின்று பேச வேண்டும். வெளியார் முன், ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் அறிவற்றவர்களுடைய முன்பு வான் சுதை. வான் சுதை என்றால் வெண்மை நிறம் பொருந்திய சுண்ணாம்பு, வண்ணம் கொள்ளல், அதனுடைய நிறத்தை கொள்ள வேண்டும். அதாவது நீயும் ஒரு எளிமையானவனாக, சாதாரண பாமரவனாக உன்னையும் கருதி கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய மொழியில பேசணும். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? ஒளியார் முன் ஒள்ளியராதல், வெளியார் முன் வான் சுதை வண்ணம் கொளல். இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? மினிஸ்டர் ஷுட் ஷைன் லைக் லைட்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த enlightened, but present only the whiteness of lime in the presence of fools. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.